கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் ஒரு வினோத திருவிழா நடைபெறுகிறது. அதில் ஆண்கள் சேலை அணிந்து பளபளக்கும் நகைகள் அணிந்து அழகான ஒப்பனையுடன் ஒரு தனித்துவமான சடங்கில் பங்கேற்கின்றனர். இந்திய ரயில்வே அதிகாரியான ஆனந்த் ரூபனகுடி சமய விளக்கு திருவிழாவின் போது பெண் வேடமிட்டு ஆண் ஒருவரின் புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். இந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் இது ஆணா என்று வியப்படைந்தனர். கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கோட்டம் குளக்கராவில் உள்ள தேவி கோவிலில் சமய விளக்கு விழா என்ற திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. பெண் வேடம் அணிந்து ஆண்களால் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கேரள சுற்றுலாத்துறை வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள தகவலின்படி கோட்டம் குளக்கரா சமய விளக்கு திருவிழா விளக்குகளின் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இது மலையாள மாதமான மீனத்தின் 10 மற்றும் 11 தேதிகளில் மார்ச் 2 பாதியில் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவில் ஆண்கள் பெண் வேடமிட்டு கைகளில் விளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலம் நடத்துவார்கள். இந்த திருவிழாவில் கேரளம் முழுவதிலும் இருந்து ஆண்கள் புடவை உடுத்தி நகைகள் மற்றும் ஒப்பனை அணிந்து இந்த தனித்துவமான சடங்கில் பங்கேற்கின்றனர். பெண் வேடமிட்ட ஆண்கள் தெய்வீகமான சமய விளக்கை ஏந்தி கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர் என்று கேரள சுற்றுலாத்துறை இணையதளம் தெரிவித்துள்ளது. இந்த திருவிழா கேரளாவில் திருநங்கைகளின் மிகப்பெரிய கூட்டமாக மாறியுள்ளது. ஏனெனில் இது அவர்களின் அடையாளத்தை கொண்டாட ஒரு இடத்தை வழங்குகிறது.